எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதமான பங்குனி மாதத்தின் 7வது நாள் மார்ச் மாதம் 21வது தேதி செவ்வாய்க்கிழமை திருநாள் அன்று வரக்கூடிய அமாவாசை நன்னாள். இந்த அமாவாசை நன்னாளை பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். இந்த பங்குனி அமாவாசை திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிய வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வழிபாடை அரச மர வழிபாடு என்றும் தீப வழிபாடு என்றும் அழைக்கிறோம். இதற்கு ஸ்பெஷலாக ஒரு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் போடணும். அது போடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் பயன்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். அரசமரம், இது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய விருட்சமாக பார்க்கப்படுகிறது. அரச விருட்சம், ராஜயோக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட கீழ்நிலையிலே இருந்தாலும் அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது இந்த அரசமரத்தால் முடியும். ஒரு அரசமரத்தை நட்டு வச்சு அதற்கு தண்ணீர் விட்டு பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த அரச விருட்சம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் ராஜ வாழ்க்கையாக உயரும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது வீட்டில் வச்சே வளர்க்க முடியாது. கோவில்களில் வந்து நம்ம அரச மரத்தை நட்டு வச்சு தினமோ அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டியோ போயிட்டு தண்ணீர் ஊற்றி அதை பராமரிச்சுட்டு வந்தோம்னாவே பெரிய லெவலான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விருஷமும் நட்டு வைத்து நாம் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. வேம்பு மரம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் நம்மை தற்காத்து கொள்வதற்கு பயன்படும். இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் பணம் சேர, நோய் நொடி விலக, தடைகள் நீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான விருட்சங்கள் பயன்படுகிறது. அதை நாம் நட்டு வச்சு தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ பார்க்க போகிற இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை திருநாளில், அதாவது பங்குனி மாத அமாவாசை திருநாளில் காலை நேரத்தில் அல்லது 6 மணிக்குள்ளார இந்த வழிபாட்டை செய்யணும். மாலை 6 மணிக்குள்ளார இந்த வழிபாட்டை செய்யணும். காலை ஒரு 3 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யணும். ஏன் சார் 6 மணிக்கு மேலே செஞ்சால் எடுபடாதா அப்படின்னு கேட்டால், மரங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே 6 மணிக்குள்ளே செஞ்சிடணும். 6 மணிக்கு மேலே நாம் செஞ்சோம்னா மரங்கள் அதற்குரிய பலன்களை தராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மர வழிபாடு, விருட்ச வழிபாடு எதை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளாகவே, மாலை ஒரு 6 மணிக்குள்ளாகவே நீங்கள் செய்து விடுவது நல்லது, சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அரச மரம், ஊரின் பழமையான அரச மரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அரச மரத்திற்கு அடியிலே பிள்ளையார் இருந்ததுன்னா ரொம்பவே விசேஷம். அரசமரத்து பிள்ளையாரை சுற்றி வழிபட்டால் ஆண்டியும் அரசனாவான் அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயமும் இருக்குது. அரசமரத்து பிள்ளையாருக்கு அந்த அளவிற்கு சக்திகளும் அந்த அளவுக்கு சிறப்புகளும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சரி, இப்போ கான்செப்டுக்கு வருவோம். இப்போது இந்த அரச மரம் இருக்கிற இடத்தை நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்க, நீங்கள் அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு செம்பில் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். இப்படி அந்த செம்பில் தண்ணீரை ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ள மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலக்கிட்டு அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு நீங்கள் அரசமரம் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும். இப்படி மஞ்சள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அரசமரம் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் போன பிறகு அந்த அரச விருட்சத்துக்கு அடியிலே இந்த தண்ணீரை ஊற்ற வேண்டும். இப்படி இந்த தண்ணீரை ஊற்றிய பிறகு அந்த மண் ஈரமாயிடும்.
அந்த ஈர மண்ணை கொஞ்சமாக எடுத்து உங்களோட நெத்தியில் இட்டுக்கிட்டு பிள்ளையாரின் சன்னதிக்கு முன்னாடி வந்துட்டு, அல்லது பிள்ளையார் விக்கிரகம் இல்லை சார், வெறும் மரம் மட்டும்தான் இருக்குனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு அது முன்னாடி நின்றுட்டு ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு, புது விளக்காக இருக்கணும். அதை ஒரு தாட்டி நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பேர் அப்படியே கடையிலிருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. தண்ணியில் ஒரு முறை போட்டு நல்லா கழுவிட்டு அலசிட்டு அதன் பிறகு தொடச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் அந்த எண்ணெய் விளக்கை பயன்படுத்தணும். அப்படி நல்ல தரமாக செஞ்சு வச்ச அந்த விளக்கை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு எண்ணெயை ஊற்றணும். இந்த கடுகு எண்ணெயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுகு எண்ணெய் நிறைய பவித்திரமான தன்மைகளை கொண்டது. தீய அதிர்வலைகளை விரட்டக்கூடியது. தீய சக்திகளை உங்களிடம் வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த கடுகு எண்ணெய்க்கு இருக்குது. வட மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணும்போது, சுப நிகழ்வுகள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த கடுகு எண்ணெயை தெளிப்பாங்க. காரணம், கெட்ட சக்திகளாலோ கெட்ட அதிர்வலைகளாலோ பூஜை தடைபடக்கூடாது என்னும் காரணத்திற்காக இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இந்த கடுகு எண்ணெய் பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், தடைகள், கிரகதோஷங்கள் என்ற சகலத்தையும் நீக்கக்கூடிய சக்தியினை தன்னுள் பெற்ற ஒரு பொருள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நம்ம இதுக்கு கடுகு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணெயை பயன்படுத்துகிறோம். இந்த கடுகு எண்ணெயை ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போடணும். எப்பயுமே தீபங்களை தனியாக ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜோடி தீபங்கள் தான் எப்பயுமே ஏற்றணும். சில பரிகார முறைகளுக்கு ஒற்றை தீபங்கள் கூட சிறந்தது. உங்களால் முடிந்தது அப்படின்னு சொன்னால் இரண்டு விளக்குகளில் கூட நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. இப்படி செய்த பிறகு நீங்கள் மனதார அந்த தீபங்கள் ஏற்றி அதன் பிறகு அந்த மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணணும். ஏழு முறை சுற்றணும். ஏழு முறை அந்த அரச விருட்சத்தை நீங்கள் சுற்றணும். அப்படி சுற்றும்போது உங்களுடைய மன ஆசை என்ன, வீடு கட்டணுமா, திருமணம் நடக்கணுமா, தொழில் வாய்ப்பு அமையணுமா, கஷ்டம் தீரணுமா, எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டுமென மனசுத்தியோடு இறைவனை பிரார்த்தித்தபடி அந்த விருஷத்தை சுற்ற வேண்டும். இப்படி இந்த விருஷத்தை சுற்றிய பிறகு இறைவனை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த தண்ணி கொண்டு வந்தீங்க இல்லையா செம்பு, அந்த செம்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எதையும் விட்டுட்டு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தண்ணி கொண்டு வந்த செம்பை எடுத்துகிட்டு போயிடலாம். வழிபாடு செஞ்சது போதும். இவ்வளோதான் சிம்பிள் வழிபாடு. இது செய்கிறதுனால உங்களுக்கு ராஜ யோகமும் தடைபட்ட அத்துணை காரியங்களும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போயிடலாம். எதையும் விட்டுட்டு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தண்ணி கொண்டு வந்த சொம்பை எடுத்துகிட்டு போயிடலாம். வழிபாடு செஞ்சது போதும். இவ்வளோதான் சிம்பிள் வழிபாடு. இது செய்கிறதுனால உங்களுக்கு ராஜ யோகமும் தடைபட்ட அத்துணை காரியங்களும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.